ஹலோ மை லவ்லி கேப்டன் டிவி வியூவர்ஸ், நான் உங்களோட வாணிஸ்ரீ. இது உங்களோட ஃபேவரட் ஷோ சமையல் மந்திரம். நம்ம ஷோல மொத்தம் மூணு செக்மெண்ட் இருக்கு, அந்தரங்கம், தீர்வு, ஆலோசனை. இப்ப நீங்க பார்க்க போறது அந்தரங்கம். வணக்கம் டாக்டர். வணக்கம் வாணி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே, இன்னைக்கு நம்ம என்ன இன்ட்ரெஸ்டிங் விஷயம் பேச போறோம்? இன்னைக்கு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பாத்தீங்கன்னா, மோக ஆண்கள், தாக பெண்கள். என்னது மோகக்கு தாகக்கு? அதாவது பாத்தீங்கன்னா, ஏக்கத்துக்கு பெண்கள், தாக்கத்துக்கு ஆண்கள். அப்படியா? அப்படி. ஓகே, அதாவது பெண்கள் பெரும்பாலும் பாத்தீங்கன்னா ஏக்கம் அதிகமா இருக்கும், அதை நிறைவேற்றுறது யாரு? ஆண்கள். ஓகே, அது மோகமா? மோகம் அதாவது ஆசை இருக்கும், மனைவியை சந்தோஷப்படுத்தணும், திருப்திப்படுத்தணும், ஒரு நைட்டுக்கு ரெண்டு வாட்டி மூணு வாட்டி என்ஜாய் பண்ணணும் அப்படின்ற ஆசைலாம் நிறைய ஆண்களுக்கு இருக்கும். இந்த பெண்களுக்கும் அந்த அளவுக்கு ஆசைகள் உண்டு, ஆனா இந்த காலத்துல இருக்கிற ஆண்கள் அது மாதிரி பண்றது இல்ல. இப்ப வந்து டைம் இல்லைன்னு சொல்றீங்களா பண்றதுக்கு? இல்ல, நிறைய இருக்கு. ஓகே, நிறைய டைம் இருக்கு. தம்பி தெம்பா இல்ல? தம்பி தெம்பா இல்ல, தம்பிக்கு வந்து தெம்பு கொடுக்குற அளவுக்கு உடம்புல வந்து பலம் இல்ல. ஓகே, எனர்ஜி இல்ல? எனர்ஜி இல்ல, உடம்புல வந்து பலம் போயிடுச்சு. அந்த காலத்துல பாத்தீங்கன்னா, எதனால இந்த மாதிரி ஆகுது? அது எனர்ஜி இல்லாத ஒரு பாடி. அந்த காலத்துல பாத்தீங்கன்னா, ஆண்களுக்கு எல்லாம் வந்து ரெண்டு மனைவி, மூணு மனைவி, நிறைய மனைவிகள் இருக்கும். ஆமா, பாத்தீங்கன்னா எட்டு பிள்ளை. அந்த காலத்து பிள்ளைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா, இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கே கஷ்டம். நம்ம தாத்தா காலத்துல பாத்தீங்கன்னா எட்டு பிள்ளைங்க இருப்பாங்க, பத்து பிள்ளைங்க இருப்பாங்க, ஒரு டசன் கூட சொல்லுவாங்க. ஆனா இப்ப கூட நிறைய பேருக்கு வந்து ஒண்ணு பத்துல இன்னும் ரெண்டு மூணு வேணும்னு ஆசைப்படுறாங்க. இருந்தாலும் ஒரு சிலருக்கு ஓகே ஆயிடுது, ஒரு சிலருக்கு ஓகே ஆகாது, சில பேர் மட்டும்தான். ஆனா இந்த மோகத்துக்கு ஆண்கள் அடிமையானவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்படின்னா ஆசைகளை நிறைய மனசுல வச்சுக்குவாங்க, நிறைவேற்றிக்கவே முடியாது. இருக்கும், இன்னைக்கு என்ன பண்ணுவாரு, ஆபீஸ் போனவரு, இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு போக போறோம், நம்ம மனைவிக்கு நல்லா கூட என்ஜாய் பண்ண போறோம் நினைச்சினே இருப்பாரு. நினைச்சினே வீட்டுக்கு வருவாரு. ஆனா வீட்டுக்கு வந்துட்டு படுக்கும் போது ஒரு நிமிஷத்துல முடிச்சிருவாரு. ஒரே நிமிஷத்துல முடிச்சிருவாரு. அங்க இருந்து இங்க வரைக்கும் வெயிட் பண்ணி வரணும். அந்த பொண்ணு தான் சொல்லும், நீ ஏன் இங்க வந்த, நீ அங்கே இருக்கலாமே அப்படின்னு சொல்லி. ஓகே, தாகத்தை ஏற்படுத்திடுறாரு. என்ன தாகத்தனா, ஒரு பெண்களுக்கு மூடு வரவேற்பாங்க, உச்சகட்டம் அடையிற வரைக்கும் செக்ஸ் வச்சுக்கணும். அது மினிமம் பத்து நிமிஷம் ஆகலாம், கால் மணி நேரம் ஆகலாம், ஒரு அஞ்சு நிமிஷமா அது நீடிக்கணும். ஓகே, செகண்ட் கணக்குல அவுட் ஆன ஆண்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா பெண்கள் ஏக்கம் அதிகமாயிடும். சில பேர் வந்து வைக்கிறதுக்குள்ளே அவுட் ஆயிடும். ஆமா, வைக்கிறதுக்குள்ளே ஐட் ஆயிடும். ரெண்டாவது கட்டி பிடிச்சி மொத்தம் கொடுத்ததுக்குள்ள அவுட் ஆயிடும். அந்த செக்ஸ் நினைப்பிலேயே சில பேருக்கு ஓரல் செக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும் போதே அவுட் ஆயிடும். சில பேர் பார்த்த உடனே அவுட் ஆயிடும். பார்த்த உடனே அவுட் ஆயிடும். அதனால மோகத்துக்கு அடிமையான, அதாவது மோகத்துக்கு அதிகமா வரக்கூடிய ஆண்கள் ஒரு பெண்ணுடைய தாகத்தை தீர்க்கணும்னு சொல்லுவாங்க. அதுனா போதும், எனக்கு திருப்தியாச்சு, விட்டுருங்க அப்படின்னு. ஒன் டைம், டூ டைம் செய்யறவங்களும் இருக்காங்க, ஒரு நைட் ஃபுல்லா வந்து என்ஜாய் பண்றவங்களும் இருக்கிறாங்க. அது மாதிரி ஆண்கள் இல்ல, அதை பத்தி தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். பாத்தீங்கன்னா ஒரு 18 வயசு பையன், மினிமம் 18 வயசு தான் நான் சொல்றது, ஆரம்ப நிலை செக்ஸினுடைய நிலையே ஆரம்ப நிலை 18 வயசுக்கு மேலதான். இந்த 18 வயசு பையனே என்ன சொல்றான், நம்ம லைவ் கால்ல நம்ம எத்தனையோ எபிசோட்ல சொல்லியிருக்கான், நான் வந்து சும்மா கண்ணால பாக்குறேன் சார், டிவி பாக்குறேன், யூடியூப் பாக்குறேன், எனக்கு அதுலயே லீக் ஆயிடுது அப்படின்னு சொல்றான். வயசு 18 தான். நான் அவன் வந்து 20 வயசு 25 வயசுல இந்த மாதிரி சீக்கிரமா வந்து கெட்டு போயிட்டாங்க பசங்க எல்லாம். புகையிலை, ஆன்சு, கஞ்சா, இதுக்கெல்லாம் அடிமை ஆவறது சின்ன வயசுல. இத்தனை பழகம் ஸ்மோக் பண்ற பசங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப நிறைய இருக்காங்க. 15 வயசு பையன் ஸ்மோக் பண்றான். ஏன், 12 வயசு பசங்களே ஸ்மோக் பண்ணுதுங்க. எல்லாம் அடிமை ஆகும் போது அவங்களுக்கு எனர்ஜி என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நரம்பு எல்லாம் வீக் ஆகி செக்ஸ் உணர்ச்சிய முழுமையா நீண்ட நேரம் தாங்கக்கூடிய பலு இல்லாம. பெண்ணோட வந்து அந்த ஆசையை நிறைவேற்ற முடியல அவங்களால வந்து. இப்பெல்லாம் நிறைய மருந்து இருக்கு. அதாவது ஒரு நோயின் அப்படின்னா, கடவுள் வந்து ஒரு நோயை உருவாக்குறாங்கன்னா அதுக்கு தகுந்த மருந்தும் உண்டு. மருத்துவத்துறையில, சித்த மருத்துவத்துல நிறைய மருந்துகள் இருக்கு. சீக்கிரமா விந்து அவுட் ஆயிடுது, என்னுடைய உறுப்பு ரொம்ப சின்னதா இருக்கு, எனக்கு குழந்தை பாக்கியம் இல்ல, என் மனைவியை சந்தோஷப்படுத்த முடியல, இப்படி எல்லாம் பலவிதமான செக்ஸ் பாலியல் பிரச்சனை இருக்கு இல்லையா, இதுக்கு தீர்வு சிகிச்சை தான்.
சிகிச்சை பண்ணி, அது நம்ம மருத்துவத்துல லேகியம் மாத்திரை சூரணம் டேப்லெட்டு அப்படி நம்ம பல விதமா. இப்ப பாத்தீங்கன்னா நிறைய பேர் இந்த கெமிக்கல் யூஸ்டு வந்து யூஸ் பண்றாங்க டேப்லெட்ஸ், இதெல்லாம் பெரும்பாலும் ஆங்கில மருத்துவத்துல பாத்தீங்கன்னா சொல்யூஷன் உண்டு, சாப்பிடும் போது நல்லா இருக்கும், மறுபடியும் அதை விட்டுட்டோம் அப்படின்னா மறுபடியும் அந்த பழைய நிலைமைக்கே போயிடும். இதனால சைடு எஃபெக்ட்ஸ், ஆமா அதுல சைடு எஃபெக்ட் உண்டு, ஏன்னா ஸ்டெராய்டு மெட்டல்ஸ் இது மாதிரி எல்லாம் யூஸ் பண்றாங்க. ஆனா நம்ம மருத்துவத்துல இயற்கையான மூலிகை தான், கிழங்கு வகைகள், வேர் வகைகள், தழை வகைகள், பூ வகைகள், பழ வகைகள், காய்கறி இது மாதிரி இயற்கை உணவு மூலியமா நம்ம உருவாக்குற அந்த மருத்துவத்தை இந்த நீண்ட நேரம் செக்ஸ் வச்சுக்கிட்டா ஒரு மனைவியை திருப்திப்படுத்துறதுக்கும் இந்த மோகத்தை அதிகமாக்கி தாகத்தை தீர்க்கிற அளவுக்கு நம்மகிட்ட மருந்து இருக்கு. அந்த மருந்தெல்லாம் அவங்க சாப்பிட்டாங்கன்னா லைஃப் ஜாலியா என்ஜாய் பண்ணலாம், மனைவியை சந்தோஷமா வச்சுக்கலாம், தம்பியும் பலமா வச்சுக்கலாம், லவ்வரையும் சந்தோஷமா வச்சுக்கலாம், லைஃப் ஜாலியா என்ஜாய் பண்ணலாம். ஓகே, சோ நம்ம இன்னைக்கு எபிசோட்ல வந்து ஒரு ஹெல்த்தியான ஃபுட் வந்து நீங்க செஞ்சு காமிப்பீங்க எப்பவுமே வந்து. சோ இன்னைக்கு வந்து என்ன செஞ்சு காமிக்க போறீங்க? இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஹெல்த்தியான ஃபுட் பாத்தீங்கன்னா வீரசார காம்பு புட்டு, பெண்ணுடைய தாகத்தை தீர்த்து பெண்ணுக்கு ஒரு செக்ஸ் நிலை உச்சகட்ட நிலையை கொண்டு போய் பெண்ணே போதும் விடுங்க என்னால முடியல விட்டுருங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு பண்ணக்கூடிய ஒரு எனர்ஜி, ஆமா ஒரு உருவாக்கக்கூடிய ஃபுட்டு தான் இந்த ஃபுட்டு. ஓகே, ஒரு சின்ன பிரேக் அப்புறம் இதை செஞ்சு காமிக்கலாம். ஓகே ஓகே சார், சின்ன பிரேக் அப்புறம் மறுபடியும் எங்களை சார். இது உங்களோட பேர் சமன் மந்திரம். டாக்டரை பார்த்து என்னுடைய கைராகையும் அவங்க கைராகையும் பார்த்து பிடிச்சிட்டு உங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் உண்டு, நீங்கள் ஏன் கஷ்டப்படுறீங்கன்னு, இல்லைங்கன்னா நாங்கள் எங்கெங்கேயோ போய் ஃபெயிலியர் ஆகி போச்சு அதில் மனக்குழப்பத்தில் இருக்கோம்னு, இல்லை இல்லை கண்டிப்பாக உண்டு அதுக்கு நான் கேரண்டி அப்படின்னு சொல்லிட்டு, சில பேருக்கு வந்து ஒரு மாதம் ஆகும், சில பேருக்கு வந்து ரெண்டு டோஸ் எடுக்கணும், சில பேருக்கு மூணு டோஸ் எடுக்கணும், எனிக்காக மூணு டோஸ் வந்து குள்ளையே குழந்தை பாக்கியம் உண்டுனாங்க. அந்த நம்பிக்கையோடு நாங்கள் சாப்பிட்டோம், ஒரே டோஸ் தான் எடுத்தோம், எடுத்த பிறகு கன்சீவ் ஆச்சு, டூ மந்த்ஸில் சக்ஸஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் தேர்ட் மந்த் வந்தோம், அவங்களுக்கு வேணாம் நீங்கள் வரைக்கும் ஒன் மந்த்து சாப்பிடுங்க, அது வரைக்கும் நல்லபடியாக குழந்த போங்க, நல்லா இதுவாக ஆயிடுச்சு, இன்றைக்கே சந்தோஷமாக இருக்கும். நாலு வருஷம் அவங்க குழந்தைலாம் பண்ணுது, டாக்டர் பழனிசாமிகிட்ட வந்த உடனே மருந்து எடுத்த உடனே ஒரு மூணு மாதத்துல எங்களுக்கு வந்து கன்சீவ் ஆகிட்டாங்க வீட்டில். இப்போ வந்து மூன்றரை வயசில் ஒரு பையன் இருக்கோம். வந்து கிட்ட நல்ல மருந்து நல்லா இருந்துச்சு, ரெண்டு மாதம் தான் சாப்பிட்டேன், குழந்தெல்லாம் வந்தோம். உங்களுக்கு எதுவும் கேள்விப்பட்டு வந்தோம், எங்கெங்கோ பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்தோம், ஒன்றும் பலன் இல்லை. உங்களை வந்து பார்த்ததுக்கப்புறம் மனசு நிம்மதியாகி, இது மூணு வருஷத்தில் மூணு வயசில் இப்போ பையன் இருக்கான், இப்போ மனசு நிம்மதியாக இருக்கு. நாலு வருஷமாக குழந்தை இல்லாமல் இருந்தோம், டாக்டர்கிட்டலாம் போயிட்டு பார்த்தோம், ஒன்றும் தெரியாவில்ல. அதுக்கப்புறம் பழனி சார்கிட்ட வந்தோம், இதுமாரி ஒரே மாதத்தில் குழந்தை நின்றுது, எங்களுக்கு சந்தோஷமாக இருக்கோம். நாங்கள் அப்போ எட்டு வருஷம் குழந்தை இல்லாமல் இருந்தோம் சார். இங்கே திருவண்ணாமலை டாக்டர் பயணி வந்து பார்த்து பார்த்தோம், மருந்து ஆறு மாதம் சாப்பிடுங்க சொன்னாருங்க, ஆறு மாதம் சாப்பிட்டோம், கன்சூ ஆகிட்டோம், ஆறாம் மாதம் ஆகிட்டாங்க, கை பெண் குழந்தையோடு வந்திருக்கோம். ரெண்டு வருஷம் குழந்தை இல்லாத இருந்ததுங்க, சாரை பார்க்குறதுக்கு வந்ததுக்கப்புறம் தான் ஆறு மாதம் சொன்னாங்க மெடிசன் எடுக்கணும்னு, மூணு மாதத்து எடுத்ததுமே குழந்தை தரிச்சிருச்சு. ஆறு மாதம் டைம் சொல்லியிருந்தேன் சார், அதுக்குள்ளே மூணு மாதத்துல எங்களுக்கு குழந்தை, எங்களுக்கு நாலு வருஷம் கல்யாணம் ஆகி நாலு வருஷம் குழந்தை இல்லாத இருந்தது. நிறைய இங்கிலீஷ் மெடிசன் எல்லாம் யூஸ் பண்ணி பார்த்தோம், நிறைய டாக்டர்கிட்டலாம் செக்அப் பண்ணோம், ஒன்றும் இது இல்லை. அதுக்கப்புறம் இங்கே வந்து மூணு மாதத்தில் நிக்க குழந்தை பிறக்கும்னு சொன்னார் டாக்டர், ரெண்டாவது மாதம் மருந்து சாப்பிட்டோன்னே கிளிக் ஆகிடுச்சு, இப்போ சந்தோஷமாக இருந்தது. இப்போ நீங்க பார்க்க போறது தீர்வு. இன்னைக்கு தீர்வுல
வந்து பார்த்தீங்கன்னா நல்ல வந்து மூடாக இருக்கிற வந்து ஆம்பளை வந்து ஒரு பொண்ணாக வந்து அவங்கள வந்து திருப்தி படுக்க வேணும்னா கண்டிப்பாக ஒரு ஹெல்த்தியான வந்து ஃபுட்டு சாப்பிடணும். அந்த ஹெல்த்தியான ஃபுட்டு தான் இன்றைக்கி வந்து டாக்டர் செஞ்சு காமிக்க போகிறாங்க. ஸோ அந்த ஃபுட்டோட பேர் அதுக்கு தேவையானது வந்து டாக்டர் சொல்லுவாங்க. ஸோ டாக்டர் கிட்டே கேட்கலாம். பீரசார காம புட்டு. ஓகே, அதுக்கு தேவையானது வந்து வெள்ளம், சாரப்பருப்பு, வெள்ளரி விதை, பூசணி விதை, அரிசி மாவு, தேங்காய் துருவல், முந்திரி பருப்பு, பிஸ்தா பருப்பு. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ என்ன செய்யலாம்? இப்போ என்ன செய்யறேன்னா கலவையை முதல்ல போட்டு அரைக்கணும். ஓகே. இது பிஸ்தா. அடுத்து? அடுத்து முந்திரி. முந்திரி. அடுத்து சாரப்பருப்பு, வெள்ளரி விதை, பூசணி விதை, தேங்காய் துருவல், எல்லாத்தையும் அரைச்சாச்சு. ஓகே, இதை பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம ஒரு பவுலில் போடுறோம். எடுங்க, இது நம்ம புட்டுக்கு மேலே தூவுறது. ஓகே, என்ன பண்ணுறோம்? மேலே போடுறது. ஆமாம், ருசியாக இருக்கும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே, எல்லா பருப்பை வந்து நம்ம மிக்ஸில் போட்டு அரைச்சி வைக்கணும். இந்த பவுடர் பண்ணி வைக்கணும். பவுடர் பண்ணிட்டோம். இப்போ அந்த அரிசி மாவை. ஓகே, நம்ம இப்போ ஓகே முடிச்சா அரிசி மாவு எடுங்க. அரிசி மாவை நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு பவுலில் போட்டு தண்ணீரை ஊற்றி. ஓகே, இது மாதிரி செய்கிறோம். இப்போ நம்ம ஒன்று தண்ணி இதில் ஊற்றுறோம். அப்படியே வந்து அவங்களுக்கு இதுல நிறைய மூடு வந்துடுமா? பாதாம், பிஸ்தா எல்லாம், முந்திரி எல்லாம் போட்டது. இட்லி சட்டி எடுங்க, சொரங்க. பெரும்பாலும் ஆண்களுக்கு வந்து ஒரு வீரியத்தை உண்டாக்கூடிய ஒரு மருந்து. ஓகே, ஸோ எல்லாம் வந்து ஹெல்த்தியாக இருக்கும், வந்து மூட வந்து நிறைய இது பண்ணும். ஸோ அப்போ தான் வந்து நிறையா இன்ட்ரெஸ்டாக இருக்கிற வந்து ஒரு லேடிஸுக்கு வந்து ஸோ அவங்க வந்து அணிய அதை நல்ல வந்து செக்ஸ் பண்ண முடியும் அவங்களால வந்து. அதாவது ஏக்கத்தை வந்து ஏங்க வைக்காம திருப்தி ஆயிடுச்சு, ஓகே போது விட்டுருங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உணவு தான் இது. ஓகே, ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த மூடு வந்து அதிகமாகிறதுக்கு பெரும்பாலும் வந்து பெண்களுக்கு தான் ஆசைகள் அதிகமா இருக்கும், ஆண்களுக்கு இருக்கும், ஆனா பெண்களுக்கு அளவுக்கு அதிகமா இருக்கும். ஓகே, அளவுக்கு அதிகமா. ஆமா, அடக்க முடியாத ஆசைகள், பெண்கள் ஆசை கடலை போன்று. ஓகே, பல பரப்பளவு அது மாதிரி உள்ள பெண்களுக்கு ஆண்கள் வந்து நிமிஷ கணக்கில் அவுட் பண்ணிட்டா அவங்க ஏக்கம் தான் வந்து தனியாது இல்லையா? அதுக்காக இந்த புட்டு வந்து சாப்பிடும் போது ஆண்களுடைய ஏக்கமும் அதிகமாயிடும், பெண்களுடைய ஏக்கமும் அதிகமாகி திருப்தி ஆயிடும். பெண் எனக்கு போதும், விட்டுருங்க, திருப்தி ஆச்சுங்கன்னு வாய திறந்து சொல்லக்கூடிய ஒரு உணவு தான் இந்த புட்டு. ஓகேவா? அதால வந்து ஆண்களே இந்த உணவை மனைவி கிட்ட அன்பா சொல்லி மனமணக்கும் புட்டு. இந்த புட்டை சாப்பிட்டு நல்லா சந்தோஷமா இருங்க. இதுல பாருங்க, நம்ம வந்து இந்த புட்டுக்கு வந்து நம்ம ஸ்வீட் சேர்க்கிறோம். ஏன்னா சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா புட்டில் சக்கரை சேர்ப்பாங்க, நம்ம வந்து இதில் வந்து ஸ்வீட்டு வந்து வெள்ளம் சேர்க்குறோம். ஓகேங்களா?
வெள்ளை புட்டு வெள்ளத்தை தித்திப்பு சேர்த்தோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் சுவையாக இருக்கும். மனைவிய சந்தோஷமா லைஃப்ல நீங்க என்ஜாய் பண்ணணும்ன்றது எங்க இந்த ப்ரோகிராம் மூலமா நாங்க சந்தோஷமா தெரிவிச்சுக்கிறோம். ஓகே சார், எந்த நேரத்துல எல்லாம் சாப்பிடலாம்? டெய்லி நைட்ல சாப்பிடலாம், பகல்ல சாப்பிடலாம், எப்ப மனசுல படுதோ அப்ப சாப்பிடலாம். ஓகே, உணவு இது, புட்டு என்பது ஒரு உணவு. நம்ம பார்த்துருக்கோம், அது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா தேங்காய் புட்டு, இது மாதிரி அரிசி மாவு புட்டு, இது மாதிரி நிறைய புட்டு சாப்பிட்றோம், நம்ம சாப்பிட்றோம். இதில் ஸ்வீட் சாப்பிடுவாங்க, பெரும்பாலும் சர்க்கரை போடுவாங்க, நான் வெள்ளம் போட்டிருக்கேன். இதையும் சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப சுவையாக இருக்கும். ஓகே, கண்டிப்பாக. ஸோ ஓகே விவர்ஸ், இந்த ஹெல்த்தியான ஃபுட்டு வந்து எதுக்காக அந்த ஆல்ரெடி சொல்லியாச்சு, வந்து நீங்கள் கண்டிப்பாக ஒரு செக்ஸில் வந்து நிறைய மூடு ஏற்றிட்டு வந்து ஒரு பெண்ணாக வந்து நீங்கள் வந்து அவங்களோட தாகத்தை வந்து அணையணும் தீர்க்கணும்னா, ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு சாப்பிட்டா தான் உங்களால் முடியும். ஸோ அதனால வந்து இந்த ஹெல்த்தியான ஃபுட் டாக்டர் செஞ்சு காமிச்சிருக்காங்க, கண்டிப்பாக இதை நோட் பண்ணிவிட்டு நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. ஓகே டாக்டர், ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு வந்து நம்ம விவசாயிக்கு செஞ்சு காமிச்சிருக்கீங்க, உங்களுக்கு என்னோட சேவை. நன்றி டாக்டர், நன்றி. ஓகே எஸ், நம்ம நிகழ்ச்சியில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு வந்து டாக்டர் செஞ்சு காமிச்சிருக்காங்க, கண்டிப்பாக இது ஒரு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த வரப்போகுது ஆலோசனை, அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பேருக்கு இது உங்களோட பெருஷ சமையல் மந்திரம். பெங்களூரில் அஞ்சு ஆஸ்பத்திரி பார்த்தங்க, எந்த ஆஸ்பத்திரியில் சுகம் கிடைக்கல. இங்கே வந்தங்க டிவி நிகழ்ச்சி பார்த்துட்டு வந்தங்க, அப்புறம் குழந்த சக்ஸஸ் ஆச்சு, மூணே மாதத்தில் சக்ஸஸ் ஆச்சுங்க. அப்புறமா வந்து அழகான ஒரு பையன் பிறந்துங்கிறான், 17 வருஷமாக குழந்த இல்லாமல் இருந்தேங்க. பரவாயில்லைங்க, இங்கே வந்த பிறகால நீங்களும் வாங்க. 7 வருஷம் குழந்த இல்லாமல் சார், மருந்து சாப்பிட்டா 2வது மாதத்தில் நின்றுச்சு சார், என் பையன் கருத்து தேய்ச்சிட்டான் சார். இப்போ பையன் வந்தவங்க நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறோம் சார். 5 வருஷமா குழந்தை இல்லை, நாங்கள் எவ்வளோ டாக்டர்கிட்ட பார்த்தோம், எங்களுக்கு 3 மாதம் டைம் கொடுத்தாரு, 1.5-2 மாதத்துலேயே எங்கள் பையன் தான், ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறோம். கல்யாணம் ஆகி கொஞ்சம் காலம் குழந்தை இல்லாமல் இருந்தோம், அது நிறைய டாக்டர் மருத்துவமனைகள் போய் பார்த்தோம், குழந்தை இல்லை. ஆனால் திருவண்ணாமலையில் டாக்டர் பழனிசாரை வந்து பார்த்தோம், டாக்டர் வந்து 6 மாதம் சிகிச்சைக்கு மருந்து சாப்பிட்டாரு, ஆனால் நாங்கள் வந்து கண்டினியூஸாக 3 மாதம் சாப்பிட்டோம், அதுக்கப்புறம் உடனே கண்டினியூஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் எங்களுக்கு இப்போ அழகான ஆண் குழந்தை பழந்து இருக்குது. 4 வருஷம் குழந்தை இல்லாமல் இருந்தது, நாங்கள் 4 எங்கெங்கேயோ போனோம். சாருடைய இதை பார்த்து இங்கே வந்தோம், 6 மாதம் உங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை கிடைக்கணும், நாங்கள் அவர் கொடுத்த ட்ரீட்மெண்ட் யூஸ் போனோம், 3 மாதத்தில் எங்கள் சக்ஸஸ் ஆகி இன்றைக்கி நல்ல பெண் குழந்தை பிறந்திருக்குது, சந்தோஷமாக இருக்கிறோம். 3 வருஷமாக வந்து குழந்தை நிற்காமல் போயிடுச்சு, அடுத்தது வந்து பயணி டாக்டர் விளம்பரத்தை பார்த்து அதன் பிறகு 6 மாதத்துக்குள்ளே கன்சீவ் ஆகும்னு சொல்லிட்டு சொன்னார், ஆனால் 2 மாதத்துக்குள்ளே ஆகிடுச்சு. 3 மந்த் சொன்னாங்க, 2 மந்தில் சரியாயிடுச்சு, 3 மந்த் கொடுத்த இதுவே வந்து சாப்பிடல, அதுக்குள்ளே கன்சியூவ் ஆயிடுச்சு. அடுத்து சார் சொன்னதே வந்து ஃபஸ்ட்டு பாப்பா பிறக்கும், 2வது உங்களுக்கு வந்து தானாகவே இது ஆயிரும் அப்படின்னு தான் சொன்னாங்க, அது மாதிரி சக்ஸஸ் ஆயிடுச்சு. அவங்க சொன்னது மாதிரி கரெக்டாக ஃபஸ்ட்டு பொன் குழந்தை தான் பிறக்கும்னு சொன்னாங்க, சார் சொன்னது மாதிரி கரெக்டாக பிறந்துச்சு, அது மாதிரி 2வது பையன் பிறக்கும்பான்னு சொன்னாங்க, கரெக்டாக இருந்துச்சு. அதுக்கு நான் நம்பி வந்தேன், 30 நாள் எனக்கு ரிசல்ட் கிடச்சிது, அவர் என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு அதன்படி இருந்தோம். நல்லபடியாக ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கான், அந்த இருக்கான் அவங்க கண். வெல்கம் பேக் டு சமையல் மந்திரம். இப்ப நீங்க பார்க்க போறது ஆலோசனை. இன்னைக்கு ஆலோசனையில வந்து நம்ம வியூவர்ஸ் கூட பேச போறோம், சோ அவங்க கால்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். சரி டாக்டர், நம்ம அந்த டிஷ்ஷா அவங்களுக்கு செஞ்சு காமிச்சாச்சு, இது எதுக்காக அந்த அவங்களுக்கு நம்ம ஆல்ரெடி சொல்லியா வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து உங்களுக்கு அந்த இன்ட்ரஸ்டோட நல்ல மனைவியோட லைஃப என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆணுக்கு பணம் புகழ் பேர் புகழ் எது இருந்தாலும் தன் மனைவி கிட்ட படுக்கும் போது முழு கண்டிப்பா அவங்க முழுமை அடையணும், அது எல்லாம் இருந்தும் பலன் இல்லை. ஓகே, புகழ் இருந்தும் பேர் இருந்தும் பணம் இருந்தும் மனைவியை சந்தோஷமா வச்சுக்கலன்னா ஆமா, அதாவது வந்து மனைவியை முழுமையான ஈடுபாடுடன் கொண்டு போய் உச்சகட்டத்துக்கு கொண்டு போய் திருப்திப்படுத்தணும், அதுதான் ஆண்களுடைய ஒரு மோக நிலை. ஓகே, ஸோ இன்னைக்கு காலர்ஸ் என்ன கேள்வி கேட்கும் பார்க்கலாம். ஹலோ கேப்டன், இது உங்களோட பேர் சமையல் மந்திரம், யார் பேசுறது? ஹலோ மேடம். ஹா சொல்லுங்க மேடம், பேர் சொல்லுங்க உங்களது. பிரியா. பிரியா, எங்கிருந்து பேசுறீங்க? வேலூர்ல இருந்து. என்ன வயசு உங்களுக்கு?
எனக்கு 30. ஓகே சார், சொல்லுங்க உங்களோட ப்ராப்ளம் வந்து. ஹலோ, வணக்கம், டாக்டர் பேசுறமா, சொல்லுமா. வணக்கம் டாக்டர். வணக்கம் சார், எனக்கு வந்து அதுல ஈடுபாடே இல்லைங்களே சார். எதுல ஈடுபாடு இல்ல? அந்த நைட்ல என்ன ரீசன்? பேபி உண்டாயிருக்கா? இல்லைங்க மேடம், குழந்தை இருக்கா உங்களுக்குன்னு கேட்டேன். இப்பதான் ஒரே ஒரு குழந்தை இருக்கு. நார்மல் டெலிவரியா சிசேரியனா? நார்மல் டெலிவரி தான். அப்ப கண்டிப்பா வலி இருக்க வாய்ப்பே கிடையாது. இல்லைங்க மேடம், ஏன் சொல்றேன் அப்படின்னா, பெரும்பாலும் பெண் உறுப்பு பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா டெலிவரி ஆயிடுது இல்லையா, அப்ப கண்டிப்பா வந்து லூசிங் ஆயிடும். அதுல வந்து செக்ஸ் வச்சுக்கும் போது கண்டிப்பா வலி இருக்காது. இதே வந்து பெரும்பாலும் பாத்தீங்கன்னா டெலிவரி ஆகாத பெண்கள், அதாவது பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த வஜினா வாயினுடைய வாய் சின்னதா இருந்துச்சுன்னா வலி எடுக்கும். உங்களுக்கு வந்து அதுல குழந்தை பிறப்பு வந்ததால கண்டிப்பா அதுல வந்து வலி இருக்க வாய்ப்பு இல்லை. ரெண்டாவது நமிச்சல் இருக்கா? வெள்ளைப்படுற பிரச்சனை இருக்கா? வெள்ளைப்படுதல் இல்ல இல்ல, அதெல்லாம் இல்ல, நமிச்சல் ஜாஸ்தி. அது ஏன், அதான் செக்ஸ் வச்சுக்கும் போது மட்டும் நமிக்குதா இல்ல ஜெனரலாவே நமிச்சல் இருக்கா? இல்ல, அது அந்த மாதிரி பண்ணும்போது மட்டும் நமிக்கு. இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கு. நீங்க எப்பவுமே வந்து வஜினாவ சுத்தமா வச்சுக்கங்க, அதாவது செக்ஸ் வச்சிட்டு பிறகு உடனே வாஷ் பண்ணிடுங்க. சரிங்க. ரொம்ப நேரம் சில பேர் டயர்ட் ஆயிட்டு தூங்கிடுவாங்க. சில பேர் வந்து இன்ட்ரெஸ்ட் வர வைக்கணும் மேடம், உங்க வீட்டுக்கார தான் வர வைக்கணும். எப்படி வர வைக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்ககிட்ட அன்பா பேசணும், அதிக நேரம் வந்து உங்க கூட வந்து ஸ்பெயின் பண்ணிக்கணும். எப்படி என்னவோ பண்றாரு சார், எனக்கு கொஞ்சம் கூட ஈடுபாடே இல்லை. அப்ப வந்து உங்களுக்கு பெண்மை குறைபாடு இருக்கு. இல்ல, என்னென்ன பண்ணா என்ன பண்றாங்க? எல்லாம் பண்றாரு மேடம். மாத்துங்க. என்ஜாய் பண்றதுன்றது வந்து பாத்தீங்கன்னா கடவுள் கொடுத்த வரம், ஆணுக்கு பெண், பெண்ணுக்கு ஆண். எதுக்கு படைச்சாங்க தெரியுமா? செக்ஸ் லைஃப் நல்லா ஜாலியா என்ஜாய் பண்றதுக்கு. உங்க வீட்டுக்காரர் மட்டும் நீங்க உங்க கூட காண்டிட்டு இருக்கும்போது நீங்க மாட்டுன்னு உணர்வே இல்லாம ஒரு மரக்கட்ட மாதிரி இருந்தீங்கன்னா அவருக்கு ஒரு திருப்தியா இருக்காது. அதனால நீங்க என்ன பண்ணுங்க, உங்க வீட்டுக்காரர்கிட்ட சொல்லி ஓரல் செக்ஸ் அதிகமா வச்சுக்க சொல்லுங்க. அதாவது உங்களுக்கு எங்க தொட்டா உணர்வு அதிகமா வரும்னு அவர் கண்டுபிடிக்க சொல்லுங்க. தெரியுமா உங்களுக்கு? இல்ல மேடம், அவரு தான் தொட்டு பாக்கணும். தொட்டு பார்த்தா உணர்ச்சி எங்க வரும்னு கண்டுபிடிச்சு அங்க அதிகமா ஓரல் செக்ஸ் வச்சீங்கன்னா உங்களுக்கு உணர்ச்சி வந்துடும். இல்லைங்க சார், அந்த பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கு எனக்கு அந்த வீடியோ பார்க்கும் போது, அது மாதிரி எல்லாம். பட் ஆனா அவரு கிட்ட வந்தாலும் எனக்கு சுத்தமா பிடிக்க மாட்டேன். அப்ப அவரு பிடிக்கலன்னு நினைக்கிறேன். ஹலோ, நீங்க என்ன பண்ணுங்க. சரி, டாக்டர் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல மருந்து சொல்லுவாங்க, அது சாப்பிட்டு பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு உங்க ஹஸ்பண்ட பார்த்தா கண்டிப்பா மூடு வந்துடும். ஓகே, சரிங்க மேடம். என்ன மருந்து அது டாக்டர் சொல்லுவாங்க? மேடம், இப்ப பெண்களுக்கு மூடு வர்றதுக்குன்னு தனியா மருந்து இது வரைக்கும் யாரும் கண்டுபிடிக்கல. ஆண்களுக்கு வந்து விந்து சீக்கிரம் வருதுன்றதுக்கு ஒன்னா மருந்து இருக்கு. பெண்களை வந்து பாத்தீங்கன்னா அந்த உணர்ச்சியை வந்து கட்டுப்படுத்ததான் மருந்துக்க தவிர, உணர்ச்சி வந்து அவங்களுக்கு வராம இருக்கிறதுக்கு மருந்தே கிடையாது. அப்ப என்ன சார் நான் பண்ணட்டும்? உங்க வீட்டுக்காரர் மேல அதிகமா பாசமா இருங்க, வந்துரும்ன்றேன். சரி, உங்களுக்கு உங்களுக்கு சரி மேடம், உங்களுக்கு ஈரம் வருதா? உங்களுக்கு அந்த உங்களுடைய பெண் உறுப்பு ஃபுல்லா வந்து செக்ஸ் வச்சுக்கும் போது ஒரு வளவழப்பு தன்மை வரும், ஈரப்பத்தன்மை அது இருக்கா? அப்புறம் அது வந்துச்சுனாவே உங்களுக்கு உணர்ச்சி இருக்குன்னு தானே அர்த்தம். அதான் பெண்மை வருதே, உடனே ட்ரை ஆயிடுது. உடனே ட்ரை ஆயிடுது. அதாவது ஆசை என்பது மனசுல எல்லாருக்கும் உண்டு மேடம். அது ஆசையா எந்த ஒரு பொருளை பார்த்தாலும் அது வந்து சுகமா இருக்கும்.
நீங்க உங்க வீட்டுக்கார ஆசையா பாருங்க, கண்டிப்பா சுகமா இருக்கும். உங்க ஹஸ்பண்ட வந்து நீங்க லவ் பண்ண ஆரம்பிங்க, அப்பதான் கரெக்டா இருக்கும். ஓகே, லவ் மேரேஜ் தான் மேடம். சோ அப்ப லவ் பண்ணீங்கல்ல, மறுபடியும் லவ் பண்ணுங்க. பண்ணுங்க, இப்ப பண்ணுங்க. ஓகே, ஏன்னா இதுக்கு வந்து மருந்து எல்லாம் வந்து நீங்க சொல்ற மாதிரி எனக்கு உணர்ச்சி வர மாதிரி மருந்து கொடுங்க அப்படின்லாம் கிடையாது பெண்களுக்கு. சரிங்க சார், மருந்து இல்லைன்னா கூட ஏன் எனக்கு அப்படி இருக்கு, அதுதான் எனக்கு டவுட். மனசுதான் காரணம், மனசுதான் மேடம் காரணம். ஒரு பொருளை வேணும், நம்மளுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சு நம்ம எடுத்துக்கிறோம் இல்லையா, ஒரு பொருளை வேணும்னு சொல்லி நம்ம ஏத்துக்கிறோம் இல்லையா, ஒரு பொருளை வேணாம்னு சொல்லி அவாய்ட் பண்றோம் இல்லையா. இது ரெண்டுமே எது காரணம், மனசு தானே காரணம். நீங்க வேணும்னு நினைச்சு செஞ்சீங்கன்னா அது திருப்தியா அமையும். நீங்க வேணும் நினைச்சு செஞ்சு பாருங்க. டாக்டர் என்னன்னு வந்தா உங்களுக்கு அந்த நமச்சில இருக்கிறதுனால தான் அவாய்ட் பண்றேன்னு சொல்றாங்க. நமச்சில சுத்தம் பண்ண சொல்லிட்டேன். அதுக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட் இருக்கா? அதுக்கு நமச்சலுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணுங்க, இந்த பரங்கிப்பட்டை சூர்ணம்னு ஒரு சூர்ணம் இருக்கு. பரங்கிப்பட்டை சூர்ணம், பரங்கிப்பட்டை சூர்ணம். ஆமா, இது வந்து பாத்தீங்கன்னா உடல் ரீதியா உடம்புல ஏதாவது நமச்சல் எரிச்சல் ஸ்கின் அலர்ஜி டஸ்ட் அலர்ஜி இது மாதிரி எது இருந்தாலும் அது கேட்கும். நீங்க அதை சாப்பிட்டீங்கன்னா வெள்ளைப்படுதல் நோய் இருந்தாலும் இல்ல பெண் உறுப்புல வேற ஸ்மெல் வந்தாலும் சரியாயிடும். நீங்க அதை யூஸ் பண்ணி பாருங்க. மற்றபடி நீங்க இந்த செக்ஸுக்கு வந்து பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மனசுதான் காரணம். உங்க வீட்டுக்காரர் கூட நல்லா அன்பா பாசமா ரொம்ப அரவணைப்போட இருங்க, கண்டிப்பா உங்களுக்கு திருப்தி அடையும், அது ஆசை வரும். நன்றி. பெண்களுக்கு வந்து நிறைய கம்ப்ளைண்ட் இருக்கு. என்ன கம்ப்ளைண்ட்னா, எங்க வீட்டுக்காருக்கு ஆசை இருக்கு, எனக்கு ஆசையே வர மாட்டேங்குது அப்படின்னு. அதாவது இதுக்காக போயிட்டு பெண்களுக்கு எல்லாம் வந்து பெண்மையை உருவாக்குறதுக்குன்னு மருந்து எதுவும் இல்ல. ஓகே, அதாவது மனசுதான் வந்து எல்லா பெண்களுக்குமே பாத்தீங்கன்னா உணர்ச்சின்றது உண்டு. என்ன ஒண்ணு, என்ன பொறுத்த வரைக்கும் நான் எல்லாரும் பெண்கள்ட்டையும் அட்வைஸ் பண்ணதுன்னு பாத்தீங்கன்னா, கணவனையும் அதிகமா நேசிக்கணும். கணவன்கிட்ட நல்லா அந்யுன்யமா பழகணும், கூச்சப்படக்கூடாது, இந்த வெக்கப்படக்கூடாது. இவங்க சொல்றாங்க அந்த நமிச்சல் வரும்போது கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இல்லாம போயிருதுன்றாங்க, அது ஒரு மன அழுத்தம் தான். ஒரு ஸ்மெல் வந்தா கூட நம்ம என்ன பண்றோம், மூக்க மூடிக்கிறோம், அதையோ நாத்த தாங்கல அப்படின்னு சொல்லி தூரமா ஒதுங்கி போறோம் இல்லையா. வேண்டாத பொருள் நம்மளுக்கு ஒத்துக்கவே ஒத்துக்காது. இப்ப அவங்க அந்த செக்ஸ்னா அந்த அம்மாவுக்கு ஒரு விருப்பம் இல்லாம ஒரு நிலை தான் இப்ப இருக்குன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் அவங்க கண்டிப்பா அதுல கொஞ்சம் ஆர்வம் இருந்தாங்கன்னா திருப்தி ஆயிடுவாங்க. ஓகே, சோ டாக்டர் இன்னைக்கு வந்து நம்ம மோகதாகத பத்தி பேசணும், அதே மாதிரி நம்ம ஆலோசனையில இந்த லேடிஸோட செக்ஸோட ப்ராப்ளம் பத்தி பேசிருக்கோம், அதே மாதிரி இன்னைக்கு எனர்ஜியான ஃபுட் வந்து செஞ்சு காமிச்சிருக்கீங்க. சோ உங்களுக்கு எப்படி போச்சு? உங்களோட டாக்டர் வந்து பார்த்தோம். அவங்க சொன்னாங்க, நாங்கள் 6 மாதம் டைம் கொடுப்போம்மா, நீங்கள் மெடிசன் சாப்பிடுங்கன்னாங்க. ஆனால் நாங்கள் 1.5 மாதம்தான் அந்த மெடிசனே எடுத்துக்கிட்டோம். பாப்பா உடனே எங்களுக்கு நின்றுட்டோம். எங்கள் எவ்வளோ செலவு பண்ணோம், எங்கேயுமே போய் குழந்தையே நிற்கல. சாரண்ட வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணோம், 3 மாதமே பாப்பா நின்றுச்சு. 9 வருஷம் பொறுத்து குழந்தை பிறந்திருக்கு. இது வரைக்கும் அவங்க முன்னாடி தான் இருக்காங்க உட்காந்து பார்க்குறீங்க எல்லாமே. பழைய டாக்டரை பார்த்ததுக்கப்புறம் தான் எங்களுக்கு ஒரு குழந்தை பாக்கியம் உண்டாச்சு, குழந்தையும் பிறந்திருக்கான். ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், பிறந்ததுலேருந்து தான் அவனுக்கு எங்களுக்கு சந்தோஷன்றது வாய்க்கில் வந்தது. ரொம்ப நாங்கள் குழந்தை இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டோம். 1 மாசத்துல தான் பார்த்தோம் நான் ட்ரீட்மெண்ட்டு. அந்த 1 மாசத்துலேயே நாங்கள் கன்சீவ் ஆகிட்டேன். நான் திட்டம் மூலியமாக ஆண் குழந்தை பார்த்தேங்க. பழனி டாக்டர் வந்து எங்களுக்கு வந்து மருந்து கொடுத்த உடனே டக்குன்னு 1 மாசத்துலயே நான் கன்சீவ் ஆயிட்டேன். குழந்தை கிடைச்சதுக்காக ரொம்ப சந்தோஷப்படுறோம் நாங்க. ஒரு குழந்தை பெற்றெடுத்தது எனக்கு ரொம்ப அதிர்ஷ்டமா நான் நினைக்கிறேன். டாக்டர் வந்து 2 மாசம் தான் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டோம், 3வது மாசத்துல எங்க வீட்டுல கன்சீவ் ஆயிடுச்சு. இப்ப வந்து ஆண் ஒண்ணு பொண்ணு ஒண்ணுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். குழந்தை செல்வம் ரொம்ப முக்கியம், குழந்தை செல்வம் இங்க கிடைக்காது. சாரோட கைராசி என்ன தெரியல, நான் வந்து பார்த்த நேரம் எங்களுக்கு நல்லா சந்தோஷம் நல்லா இருக்கிறோம். நாங்க 11 வருஷமா குழந்தை இல்லாம பல டாக்டர்கிட்ட போயிருந்தோம். பையன் ஒண்ணு பொண்ணு ஒண்ணு இருக்குது. திருவண்ணாமலை போனோம். டாக்டர் பழனி சார கேள்விப்பட்டு மாத்திரை வாங்கி சாப்பிட்டோம். ஒரு பெண் குழந்தை வந்திருக்கு, இப்ப சந்தோஷமா இருக்கோம். நாங்க 4-5 வருஷமா குழந்தை இல்லாம இருந்தோம். எனக்கு பெண் குழந்தை இருக்கிறது. எனக்கு 4 வருஷமா குழந்தை இல்லாம இருந்தோம், பிரச்சனையும் சரியாயிடுச்சு. எனக்கு அழகா ஒரு பையன் பிறந்திருக்கான். நான் 1 மாசம் சொன்னாரு டாக்டர், 20 நாள்ல ஒரு சரியாயிடுச்சு. அப்புறம் 1 மாசத்துல என் பையன் தங்கிட்டான். Thank you.
ஸ்ரீ அருணாச்சலேஸ்வரா ஹெர்பல் கேர் வழங்கும் தெய்வீக மருத்துவம்.